நல்லா இருக்குது அண்ணா, படம் செம்மையாக இருக்குண்ணா, நல்லா இருக்கு படம், ஃபேமிலியா பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், செம்ம சஸ்பென்ஸா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஒத்துல ப்ரோ, கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ, அரண்மனை ஒன்னு அரண்மனை ரெண்டு இதுவே ஒத்துதான் ப்ரோ. இது வந்து தேவையில்லாத தண்டை செலவுதான், இது உண்மையா எடுக்காமலே விட்டுருலாம். இதுக்கு வந்து எல்லா படத்துலையுமே வந்து சுந்தர் சி தான் வந்து பேயை கண்டுபிடிக்கிறாப்புல, அதே மாதிரி அவர் தான் ஹீரோவா காட்டுறாங்க, அதுக்கு எதுக்கு ஆரியான்றேன் நானு. அது சுந்தர் சி ஹீரோவை நஷ்டத்து போயிடலாமே, அவர் தான் வந்து பேயை கண்டுபிடிக்கிறாப்புல. மற்றவங்களாம் இல்லை சும்மா வருகிறான் சொல்லுங்க, அவன் எதாவது வேஸ்ட்டு சும்மா யோகி பாபுலாம் பக்கா, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்போவுமே காமெடி ஆச்சு நவுத்துவாப்பில், விவேக் சார் கடைசியாக நடித்த படம் அதுவும் சொல்ல முடியாது, வேறு லெவலுக்கு பக்காவாக நடித்தாங்க. இந்த மைனா அவங்களுக்கு கேரக்டர் ஏற்ற மாதிரி தான் கண்டுது. ஆனால் ஆர்யா இது தேவையில்லாத கேரக்டரு, சுந்தர் சிக்கு வேஸ்ட்டு படம் இது. அதான் ப்ரோ சொல்லலை, ஸ்க்ரீனில் கத்துறாங்கண்ணா, நான் பின்னாடி திரும்பி வரேன், வேறு யாராவது கத்துறாங்களேன்ட்டு அந்த மாதிரி இருந்தது படம். ஆவரேஜாக தான் வச்சிருக்கு படம், ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆண்ட்ரியா நல்லா நடிச்சிருக்காங்க, பார்ட் 22 கம்பேர் பண்ணிச்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆவரேஜாக தான் இருக்குது. ஆ அதெல்லாம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தது, கொஞ்சம் த்ரில்லிங் மூமெண்ட்ஸும் இருந்தது படத்தில். ஆனால் ஓகே, பார்ட் 2 மாதிரி இருந்துச்சு, பார்ட் 2 பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு மட்டும்தான் அவ்வளோ. பார்ட் 2 கம்பேர் பண்ணோட இது பரவாயில்ல. ஆ ஓகே, நான் நல்லா தான் இருந்துச்சு, சாங்ஸ்லாம் கூட லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு சாங்ஸு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆண்ட்ரியாவும் ஆரியாவும் அந்த ஆவியோட மிக்சிங் ஆகல, அது மட்டும்தான், வேறு எதுவும். ஆமாம், நிறைய எஃபெக்ட் எல்லாம் வந்து திடீர்னு திடீர்னு ஆவிலாம் வந்து, அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. புதுசாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து திடீர்னு பயமாக தான் இருக்குது படம். அதான் சுமார் தான் ரொம்ப நினச்ச மாதிரிலாம் படம் கிடையாது. சுந்தர்சி சார் வந்து மூணாவது படத்துக்கு நல்லா எடுப்பாப்புன்னு எதிர்பார்த்தோம், அந்தளவுக்கு படங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு காமெடி பரவாயில்ல, காமெடி இருக்குது, காமெடி ஒரு அளவு இருக்குது. ஆனால் நினச்ச மாதிரி ஸ்டோரி இல்லை, ஆரியாவுக்கும் கிடையாது, கதாநாயகியும் கிடையாது, நினச்ச ஸ்டோரி கிடையாது படத்தில், அந்தளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சம் இது தான், ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, செகண்ட் நல்லா இருந்துச்சு, இது அதை விட இது ரொம்ப இதுதான். நல்லா நல்லா இருக்குங்க, தேங்க்யூ. ஆ கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா பயமாகவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, நல்லா தான் இருக்குது படம். ஒரு வாட்டி பார்க்கலாம், காமெடி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி. அவெஞ்சர்ஸ் மூவினா பக்காவே இருக்கு படம், பாத்துக்கோ. நிறைய படத்தை கலந்துருக்கானுங்கண்ணா, நிறைய பேய் படத்தை கலந்துட்டானுங்க. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், காமெடினா ஆரர் தாங்க, காமெடியா தான் இருக்கலாம், ஆரர் சினிமா பேய் சீன்லாம் பயிர மாதிரி. ஆ ஆ ஃபேமிலியா பார்க்கலாம், ஆனா எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை. என்ன சொல்ல, ஒரு பேய் பைய போயிட்டு வர மாதிரி போயிட்டு போயிட்டு வருது, அவள் இஷ்டத்துக்கு வருது பேய், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோவா பார்க்க முடியல. ஃப்ரெண்டுங்க கூட வந்ததில் ஓரளவு நல்லா இருக்குது, ஃப்ரெண்டுங்க வந்த கூட சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஆவரேஜாக எதிர்பார்த்த மாதிரி படம் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஆ நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா, ஆ நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியோட எல்லோரும் வந்து பார்க்கலாம், விவேக் சார் காமெடியாகவே வந்து பார்க்கலாம். விவேக் சார் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறார், இப்போ அவர் இல்லைன்னா கூட அவர் காமெடி நிற்கும். இந்த படத்துக்கு மெயின் காரணமே விவேக் சார், அதுக்கப்புறம் யோகி பாபு சார், எல்லாமே யாசிக்கானா, சுந்தர் சி நல்லா பண்ணிடுறாரு, ஆரியா ஓகே, மற்ற இல்லை காமெடி பயம் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். 1-2 பார்க்கலாம், இது ஆவரேஜ் மூவி தான், ஏன்னா காமெடிக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆ கிராஃபிக்ஸ்னால் சூப்பர் ஜி, எதுவுமே தப்பாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது படம், எல்லாம் எல்லோரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ஜி, பார்ட் 1 பார்ட் 2 விட பார்ட் 3 பரவாயில்ல, நல்லா காமெடியெல்லாம் நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. விவேக் சார் காமெடி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் லாஸ்ட் படம் அவர் சொல்ல வேணும், நல்லா பண்ணியிருக்காரு விவேக் சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. யோகி பாபு அப்புறம் மனோபாலா சார் ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, அவர் நார்மலாக வந்து போகிறாரு, அவ்வளோதான் அவரோட கேரக்டரு. மூணு ஹீரோயினி போட்டிருக்காங்க, மூணு ஹீரோயினியில் தேவையே கிடையாது, உள்ளாரில் ஆண்ட்ரியாவுக்கு தான் நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க, மற்ற ரெண்டு பேருக்கு கம்மி தான், சும்மா வந்து போகிறாங்களே தவிர மற்ற ஹீரோயின்லாம் அவ்வளோ நார்மலாக தான் வந்து போகிறாங்க. பார்ட் 4க்கு எந்த லீட் எதுவும் கொடுக்கல, அப்படியே ஜாலியாக போகுது, ஜாலியாக முடிச்சிடுறாங்க, நல்லா லைட்டாக ஆர்டராக போகுது, காமெடி தான் நல்லா, ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா வந்து பார்க்கலாம்.